புதுக்கோட்டையில் பாதிரியார் வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் நகைகளை மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். மாலையீடு பகுதியில் உள்ள தேவாலயத்தில் பாதிரியாராக உள்ள ஜான் தேவசகாயம் என்பவர் கணேஷ் நகர் பகுதியில் வசித்து வருகிறார். ஒரு வாரத்திற்கு முன்பாக கோவைக்கு சென்ற அவர் இன்றைய தினம் காலை வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இந்த நிலையில் பீரோவில் இருந்த 80 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன வேப்பம்பட்டு ஊராட்சி மேட்டுக்கொள்ளை பகுதியில் பட்டியலின மக்களுக்கு மாற்று சமூகத்தினர் தொடர் தொல்லை கொடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சின்ன வேப்பம்பட்டு ஊராட்சி மேட்டுக்கொள்ளை பகுதியில் ஆதி திராவிடர் காலனி பகுதியில் 30 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கிருந்து தங்கள் வசிக்கும் பகுதிக்கு கழிவுநீர் செல்வதாக கூறி மாற்று சமூகத்தினர் அந்த கழிவுநீர் கால்வாயை மண்ணை கொட்டி அடைத்துள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆதி திராவிடர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூரில் உள்ள சோழவரம் நீர்த்தேக்கத்தின் கரையை பலப்படுத்தும் பணிகள் 40 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான சோழவரம் ஏரி கடந்த 2014 கரைகளை பலப்படுத்துதல், கலங்கள் உயரத்தை அதிகரித்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றது. ஆனால் கடந்த 2015 பெய்த கனமழையில் சோழவரம் நீர்த்தேக்கத்தின் கரைகளில் விரிசல் ஏற்பட்டு உடையும் அபாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் 40 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து கரையை பலப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ள ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஸ்ரீமங்கல வாராகி அம்மனுக்கு பால், பழம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து விரலி மஞ்சள் மற்றும் பலவகை வண்ண மாலைகளால் அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் கூட்டாக சங்கல்பம் செய்து வராகி அம்மனின் ஸ்லோகங்களை கூறி வழிபாடு நடத்தினர். மேலும் வேண்டுதலை நிறைவேற்ற வாழை இலையில் அரிசியை பரப்பி தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவம் தப்பி பெய்த கோடை மழையால் சிறிய வெங்காய பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆலங்குளம், குருவன்கோட்டை, துத்திக்குளம், நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் சிறிய வெங்காயத்தை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சிறிய வெங்காயம் முழுமையாக வளர்ச்சியடையாமல் தண்ணீரில் மூழ்கி அழுகியது. மிகப்பெரிய இழப்பீடை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனா்.